கைஸ் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னா பால் பாயசம் தான் பண்ண போறோம். வீடியோ கூட தொடர்ச்சியா பாருங்க, வெரி யூஸ்ஃபுல் வீடியோ, ஒரு சிம்பிளா பண்ணி உங்களுக்கு காட்ட போறோம். வீடியோ கூட தொடர்ச்சியா பாருங்க. மெயினாக வீடியோ பார்க்கறவங்க மெயினாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயின் லைட்டா அந்த பெல் லைட்டா தட்டி விட்டுங்க. அப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த வீடியோ பார்க்கவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பால் பாயசம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். சாரா பருப்பு, சர்க்கரை இல்லாத கோவா, ஏலக்காய் பவுடர் இடித்து வச்சுருக்கோம், பாதாம் குங்குமப்பூ ஆட்டி வச்சுருக்கோம், சுகர் வச்சுருக்கோம், காஞ்ச திராட்சை, முந்திரி பிரித்து வச்சுருக்கோம், வறுத்து வச்ச சேமியா வாங்கியிருக்கோம், மேட் இருக்குது, நெய் இருக்குது, இது எல்லாமே தனியாக பால் வச்சுருக்கோம். இதை வச்சா செய்ய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக தொடச்சா பாருங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பில் நெருப்பு பிடிச்சிருச்சு, அப்போ சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்ச அப்புறம் நான் ஏற்கனவே இதில் வந்து நம்ம காரம் அந்த டிஷ்லாம் பண்ணியிருக்கோம், அந்த காரம் போகிறதுக்காக சட்டி காஞ்ச அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு சுடுத்து அந்த காரம்லாம் போயிடும். தண்ணி ஊற்றிட்டு டிஷ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சட்டி காயிட்டோம், சட்டி காஞ்சிருச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு, சட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக அழைச்சி அந்த காரம் போடுறதுக்காக லைட்டாக அழைச்சி கீழே ஊற்றிடலாம், அவ்வளோதான். இப்போ சட்டியை வச்சுக்கலாம். சட்டி எதுனா சூடாக தான் இருக்குது. சட்டி நல்லா காஞ்சிருச்சு, காஞ்ச அப்புறம் ஒரு லிட்டர் பால் ஊற்றுறோம். பால் நல்லா கொதி வரட்டும். ஒரு லிட்டர் பால் வச்சு தான் பால் பாயசம் பண்ண போகிறோம். அதில் அளவு தான் சொல்ல போகிறேன். சர்க்கரை இல்லாத கோவா 100 கிராம் ஆட் பண்ணுறோம். உடச்சி ஆட் பண்ணிக்கலாம், உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதி வந்துருச்சு, அந்த சமயத்தில் வறுத்த சேமியா 100 கிராம் ஆட் பண்ணுறோம். நல்லா பலாசலாக போடணும், ஒரு இடத்துல போடக்கூடாது. நூறு கிராம் சேமியா ஆட் பண்ணியிருக்கோம், 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். பாதாம் குங்குமப்பூ ஆட்டி வச்சுருக்கோம், 10 கிராம் ஆட் பண்ணுறோம். பாயசம் நல்ல கொதி வந்துருச்சு, நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம கீழே எடுத்து வச்சிருவோம். பாயசத்தை இறக்கி வச்சுட்டோம், சட்டி இருக்கிறதுனால இன்னும் கொதி வந்துகிட்டே இருக்குது. இப்போ இறக்கி வச்ச அப்புறம் மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறோம், 100 ml 100 ml ஆட் பண்ணுறோம். இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், இந்த லாக்கை நல்லா நல்லா தூக்கிட்டு நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக ஷார்ப்பாகவே இருக்கும், இங்கே மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ஏன்னா கை நிறைய பேர் அறுத்துருக்காங்க. ஸோ நல்லா தூக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சி வீழ்த்தா ஃபுல்லாக வந்துடும். 100 ml மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறோம். மில்க் மெய்ட் ஊற்றும் போது நம்ம இறக்கி வச்சு தான் ஊற்றுறோம், ஏன்னா வந்து இந்த சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணோம் அப்படின்னா, அடுப்பில் இருக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து அடி பிடிக்கும், அதோட பாயசம் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ வந்து சட்டி வச்சுக்கலாம். 50 ml நெய் ஆட் பண்ணுறோம், முந்திரி 50 கிராம் ஆட் பண்ணுறோம், முந்திரி 50 கிராம் ஆட் பண்ணிருக்கோம், அது கூடவே சாரா பருப்பு 50 கிராம் ஆட் பண்றோம். சாரா பருப்பு 50 கிராம் ஆட் பண்ணிருக்கோம்,
மெயினாக வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இந்த சாரப்பருப்பு கிடைக்கும். அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம பாயாசத்துக்கு போகிறத அப்படி கேட்டோன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அந்த பருப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம பாயாசத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மெயினாக பால் பாயசம் யூஸ் பண்ணியிருக்கோம். பாயசம் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். காஞ்ச திராட்சை 50 கிராம் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக ஃப்ரை ஆகும்போது அந்த போட்ட இன்க்ரீடியன்ஸ் நல்ல ஸ்மெல் வரும், நல்ல மணம் வரும். அந்த சமயத்தில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். அதில் விசை இறக்கி வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம். அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஸ்மெல்க்காக. அவ்வளோதான், அவ்வளோ முடிச்சிட்டோம். டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் எப்படி சொல்லிட்டு. கடைசியாக பால் பாயசம் செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா வாசமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படிங்க சொல்லிட்டு. முந்திரி சாரா பருப்பு எல்லாம் மிக்ஸும் கூட இருக்குது. டேஸ்ட் பக்காவாக இருக்குது. நம்ம சுகர் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். சுகர் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த கீயில் ஃப்ரை பண்ணாலும் எல்லாமே அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அதெல்லாம் சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக அந்த சாரப்பருப்பு வாங்கி போட மறந்துடாதீங்க. அது போட்டால் நல்லாயிருக்கும். கேட்டு வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இதே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு இதே மாதிரி வரும். ட்ரை பண்ண வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய். சூப்பர் நம்ம விஜய் டிஷ் தான் அது, ரெகுலர் டிஷ் அவர்.